அரசியலில் என்னை பேசி பேசி சோர்ந்து போனவர்கள் தற்போது தம்பி விஜயை விமர்சனம் செய்து வருவதாக சீமான் உருக்கம் தெரிவித்துள்ளார். திருவாவூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கொள்ளிக்காடு பொங்குசனீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த நாம் தமிழர் கட்சியின் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய சீமான், தமிழ்நாட்டில் உலக முதலீடுகளின் மூலம் 10 லட்சம் கோடி முதலீடு வந்துள்ளதாகவும் அதில் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துள்ளதாகவும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் டிஆர்பி ராஜா கூறுவது பச்சை பொய் என்று கூறினார். மேலும் இதுகுறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்பேன், அப்படி அவர்கள் கூறும் பதில் உண்மையில்லையெனில் வழக்கு தொடர்வேன் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நேர்மையாக ஆட்சி செய்யும் போது முதலீடுகள் தானாக தேடி வரும், இதற்கு மாறாக ஊர் ஊராக சென்று முதல்வரும் பிரதமரும் முதலீடுகளை ஈர்க்க செல்லுவது தரகர் வேலை பார்ப்பதற்கு சமமானது என்று தெரிவித்தார். தொடர்ந்து விஜய் குறித்து கடுமையான விமர்சனம் எழுப்பப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, அரசியலில் என்னை பேசி பேசி சோர்ந்து போனவர்கள் தற்போது தம்பி விஜயை விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் விஜய்க்காக பேச அவரது அண்ணன் நான் இருக்கின்றேன், எனக்கு பேசத்தான் யாரும் இல்லை என சீமான் தெரிவித்துள்ளார்.